இருப்பவர்கள் அருள்நிதி வி ராஜலட்சுமி அம்மா அரக்கோணத்தை சார்ந்தவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை. அருள்நிதி வி ராஜலட்சுமி அம்மா அவர்கள் அரக்கோணம் ஜோதி நகர் மனவளக்கலை மன்றத்தை சார்ந்தவர். அம்மா அவர்கள் பிஎஸ்சி ஒய்ஹெச்இ இந்த வருடத்தில் சேர்ந்துள்ளார்கள். அரக்கோணம் ஜோதி நகர் மனவளக்கலை மன்றம் சார்ந்த தவ மையங்களில் தொண்டு செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அருமையான தலைப்பு என்னவென்றால் உடலின் மொழி, காற்றின் மொழி, மௌன மொழி என்று சொல்வது போல உடலின் மொழி என்ற ஒரு சிறப்பான தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அவர்களை நாம் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாகவும் இந்த ஜூம் இணைப்பின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன், அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன், வாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இந்த தெய்வீகமான காலை வேளையிலே இனிமையான சம முகூர்த்த நேரத்திலே இந்த ஜூமில் இணைந்துள்ள உன் அனைவரையும் வணங்கியும் பற்றியும் உலக சமுதாய சேவா தலைவர் பத்மஸ்ரீ மலையந்தமாய் அவர்களை வணங்கி வாழ்த்தியும் திருவள்ளுவர் மண்டல அறவலர்கள் நிர்வாகி அனைவரையும் வணங்கி இந்த இடம் வழியாக இணைந்திருக்கும் மனித தெய்வங்களாக இருப்பால் மெய் என்பதை வணங்கியும் இந்த இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய கங்கை அம்மா அவர்களை வணங்கி தவம் கேட்டிய ரோஜா அம்மா அவர்களை வணங்கி இந்த வழிநடத்தி கொண்டிருக்கும் சிறாக வழிநடத்தி கொடுக்கும் ஒரு கலாவதி அம்மார்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் சுகமாக நம்முடன் இருந்து நிகழ்வை நடத்திப்பாராக. தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த இருயிர்கள் அறமோ மற்றும் அளித்த பருவெல்லாம் என் சாட்சி. இந்த அரும் பிரியில் முன்வினை அது எல்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததொரு உதவி உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உடலின் மொழி. உலகில் மக்கள் பல முறை பேசினாலும் உடலின் மொழியிற்கு மனிதர்களுக்கு பொதுமது. அந்த உடலின் மொழியை பற்றி சற்று சிந்திப்போம். இறைநிலை ஒருங்கி இறைவுகளாகி விண்ணாகி மூலகங்களாகி பூதங்களுக்கு அறிவு முதல் ஆறு வரை மனிதன் வரை தன்மாற்றம் பெற்று வந்துள்ளது. பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்தமலர் மனிதனாவான். எல்லா பெண்களின் முடிவில் ஓர் உயர்ந்த அறிவில் சிறந்த ஜீவனம்தான் மனிதன். சிந்திக்கும் ஆற்றல் பகுத்துணர்வு தொகுத்துணர்வும் பெற்ற மனிதனம்தான் பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த எனவும். இதனிலே அவ்வையார் அறி அரிது மானிடராத அரிது மனித மானிடராயும் கூண் குரு செவிடு பேடி நீக்கி பிறப்பறிது பிறந்த காயும் ஞானமும் கல்வியும் கற்றலறிது ஞானமும் கல்வி பயந்த கலையும் தாமும் தவம் தான் செய்தது ஞானமும் தவம் தான் செய்வாரது மனவர் நாள் வழி திறந்தது என்றார். இந்த உரை எடுத்ததில் தன் இறைநில் உணர்வதாகும். இந்த ஊன் உடை பெருங்காயம் என்றும் காற்றடைத்த பயிரும் தேவம் யாக்கை இதெல்லாம் சொல்வார்கள். காயம் இது பொய்யடா காட்டட பையடா என்பர். காயமே மெய்யடா அதன் மீது கவனம் மெய்யடா நம் என்பார் நம் மகிஷி அவர்கள். நம்ம உடல 96 தரங்கள் உள்ளன. அதை ஒரு ரகசியம்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒன்று குணங்கள் மூன்று சத்தரஜோ தம மண்டலங்கள் மூன்று அக்னி ஆதித்யம் சந்திரன் ஈடனை ஒன்று பொருள் கிரண் உலகம் மலங்கள் மூன்று ஆணவம் தன்மம் மாலை
அந்தரணம் நான்கு மனம் புத்தி சித்த அகங்காரம் அவஸ்தைகள் அஞ்சு நனவு கனவு இரக்கம் பிறக்கம் உயிரடக்கம் கோஷங்கள் அஞ்சு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் நெஞ்சமய கோஷம் ஆனந்தமயம் ஆயம் ஐந்து இறைக்குடல் பெரிக்குடல் நீர்க்குடல் மலக்குடல் நீர்க்குடல் கண்மேந்திரியன் ஐந்து பேசுதல் மக்கள் பொருட்கள் வாங்கல் மலம் கழித்து சுத்திலம் கழித்து பொருள்கள் ஐந்து வாய் கால் இவாய் கருவாய் ஞானியங்கள் ஐந்து கேடல் உணர்வு பார்த்தல் ருசித்தல் கருதல் செடிகள் ஐந்து செவி மெய் கண் வாய் மூடு பூங்கள் ஐந்து ஆகாயம் வாழ் தீ நீர் மல் நாடு இடக்கலை காந்தாரி சிங்கை அலங்குடை குருடன் சங்கினி குரு வாழ்கள் ஆனந்த் ஆனந்த் விபன் உதானன் அமானன் நாகன் கூற்றன் திருகரன் தேவர்த்தன் தனவியன் விகாரங்கள் எட்டு காமம் உலோபம் மதம் மோகம் ஆச்சரியம் இடசூயை ஆதாரங்கள் ஆறு மூலாரம் சுவாதிஷ்டம் மணிப்பூரம் அநாகதம் புத்தி ஆத்மீ வினைகள் இரண்டு நல்வினை தீவினை இப்படி நூத்தாறு சுவாத்துகள் உள்ளதாக தீஜரம் கூறுகள். முதல்ல இந்த உடல்நோம் இந்த உடல்ஜதின் பயன் மூலமான நிலை உணர்வதாகும். இந்த உடல் வந்து பஞ்ச பூதங்கள் கூட்டு பரமாய சத்துள் பஞ்சம் தரமாண்டி ஒன்றும் பிறப்பு என்பார் அவ்வையார். ஐந்து விதங்களும் இருக்கின்ற வகையில் உடல்கள் இருந்தன. அவை பருவுடல் நீருடல் வெப்ப உடல் காற்றுடல் நுண்ணுடல் என்பனவாகும். திருப்பி என்ற மண்ணால் பூதம் பருளாகவும் அப்பு நீரால் பூதம் ரத்தமாகவும் இருக்கின்றன. காற்றுடல் துருவம் பருவுடல்தான். காற்றாத இடங்களை காற்றத்தினால் கிடைந்த ஆணவாயு ரத்த ஓட்டம் ஆகியவற்றால் முழுவதும் சூடு அமைக்கப்படுகிறது. கடைசியாக மிக நுண்ணியதான உடல் பூதமான ஆக்கம் உடல் முழுவதும் சுழன்றோடு கொண்டிருக்கிறது. அறிவு நுண்ணுள் இந்த ஐந்து உடலும் ஒன்றில் ஒன்றாக ஒரே வடிவமாக இருக்கின்றன. அதுதான் காட்சி தமது உடல் ஒரே உருவாகத்தான் தெரியும். கடைசியாக நுண்ணுடல் என்றும் ஆன்மா ஏற்படுகிறது. உடலுக்கும் நுண்ணுக்கும் நிறுவ வேண்டுமானால் இடையில் உள்ள ரோட்டம் ஓட்டம் காற்று மூன்றும் சீராக இருக்கிறோம். அதற்கிடையே கை தேகம் திசை மாற்று வேக குறை வேக அதிகரிப்பு ஏற்பட்டால் அதற்கேற்க உயிருக்கும் நல்லுறவு பார்க்கும். நம்ம கவி தியான கலைஞர் சொல்லியிருக்கு, உயிரியம் ஒன்றொன்று ஒத்திருந்தால் உணர்ச்சிடை இனிமையாகும். உடல்கிடை காற்று வெப்பம் தண்ணீர் உறவீர் செய்து தந்தியங்கு செய்யும். உடலில் முதல் மூன்று இடேனும் ஓட்டத்தில் பட்டால் அழகட்டால் உடலில் அடுக்கு குலைந்து போகும். உணர்ச்சி பொருளால் இதுவே ஆகும் கூறியுள்ளார். காற்று வெப்பம் இவற்றை முறையே வாய் பித்தம் சிலோத்தியமம் என்று வைத்தியர்கள் கூறுவர். மிகுனும் குறையினும் நோயையும் நூல் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு கூறுவதற்கு நாடி துடிப்பு மூலம் இந்த மூன்றையும் கணித்து நோயை அடையாளம் கண்டு தக்க மருந்து கொடுத்தால் இரத்த வெப்ப காற்றோட்டங்களில் எங்கு குழப்பம் இருந்துள்ளதோ அது சரியப்பட்டு மீண்டும் உடலுக்கும் உயிருக்கும் நல்லுறவுத்துகிறது. உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சி இந்த உடல் தேவைப்படுகிறது. இதைத்தான் பட்டினத்தடிகள் சொல்றாரு, ஊனுக்குள் நீ நின்று உழவினதை காணாமல் நான் என்று அறிந்து அழிந்தேன் பூரணமே அப்படின்னு பாடியிருக்கார். இந்த உயிர் உய வேண்டும், அறிவிற்கு முழுமை பேரு கிட்ட வேண்டும், வீடு பேர வேண்டும். ஒரு பயணமாக கருதினால் அப்பயணத்திற்கு இந்த உடல்நிலை வாகனம். இந்த வாகனத்தை பேணி காத்தால்தான் இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றியோடு முடிக்க முடியும். எனவேதான் திருமூலர் சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வருத்திரானார்க்கு வாய் கோபுர வாசல் செல்லழிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் பள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே பாடியிருப்பாரு. இன்னொரு பாடலும் பாடியிருப்பாரு,
உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று கூறியிருக்கார். அதே போல இன்னொரு பாடல், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இனி யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, வேண்டேன் இப்பெருங்கால் ஏரகத்து செட்டியாரே நீ எனக்கு சீரகத்தை தா அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு. அதாவது இந்த உடல் சுக்கு மாதிரி தாங்கி போனாலும் இந்த சரக்கை சுமந்திருப்பார்கள், இந்த உடலே வேண்டாம் வேண்டாம் இப்பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே இறைவா, ஏரக செட்டியார்ன்றது இறைவர், இறைவா நீ எனக்கு சீரான அகத்தை தா அப்படின்னு சித்தர் இருக்காருங்க. இப்போ இந்த உடல் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். தகப்பனுடைய ஒரு கழுவை தாறு ஏற்றி தன் கழுவை அதனோடு சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலில் தான் மீண்டும் அவள் உடல் கழுவை பாலாய் உண்டு வளர்ந்தோம் என்று மகரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த உடம்புல என்னென்ன வாசல் தனிமங்கள் உலோகங்கள் உள்ளனன்றது பார்ப்போம். மனித உடல் சராசரி எடை 70 கிலோ என்று எடுத்துக்கொண்டால் உடலில் 43 கிலோ ஆக்சிஜன் மட்டும் ஆக்கிரமித்துள்ளது. இரண்டாம் இடத்தில் கார்பன் 16 கிலோகிராம், ஹைட்ரஜன் 7 கிலோகிராம், நைட்ரஜன் 1.8 கிலோகிராம் உள்ளது. கால்சியம் 1 கிலோ இருக்க வேண்டும், இல்லை என்றால் எலும்பு குறைபாடு பிரச்சனைகள் ஏற்படும். பாஸ்பரஸ் 780 கிராம், பொட்டாசியம் 140 கிராம், சோடியம் 100 கிராம், குளோரின் 95 கிராம், மெக்னீசியம் 19 கிராம், இரும்பு 4.2 கிராம், துத்தநாகம் 2.3 கிராம், அலுமினியம் 60 மில்லிகிராம், அயோடின் 20 மில்லிகிராம், டைட்டானியம் 20 மில்லிகிராம் மற்றும் பல தனிமங்கள் உடலில் உள்ளன. கிட்டத்தட்ட 58 விதமான பொருட்கள் இந்த உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நிறைந்துள்ளன. இதில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுவை தவிர மற்ற அனைத்தும் இந்த மண்ணிலிருந்து கிடைப்பவை என்பதுடன் அப்படியே மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும் தன்மை கொண்டவை. அதனால்தான் சித்த மருத்துவத்தில் அண்டம் பிண்டம் என்று குறிப்பிடுவார்கள். அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ள என்று நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறிவிட்டார்கள். அனைத்து மனிதர்கள் உடம்பிலும் பாராபட்சம் இல்லாமல் எல்லா அறிவு கலவைகளையும் இறைவன் நிறைத்துள்ளான். எனவேதான் உடம்பார் அழிவார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் வாக்கை நினைப்படுத்தி அறிவியலின் கலவையாக உள்ள உடலை ஒட்டுவோம். இந்த உடல் வந்து மனித உடல் 21 வயது வரை வளர்ச்சி அடைது, அதற்கு பிறகு வளர்ச்சி நின்று விடுகின்றன. ஆனால் காதுகள் மட்டும் கடைசி வரை வளரும். 1000 வருஷம் வரை நம் உடல் உயிர் வாழ்ந்தால் நம் காது ஒரு குட்டி யானையின் காது அளவு வளரும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். முடியின் எண்ணிக்கை 5 லட்சம் வரை உள்ளன. முடிகள் இல்லாத இடமே இல்லை, ஆனால் உள்ளங்கை உள்ளக்கால மட்டும் முடி கிடையாதுங்க. கண் இமைகள் மெல்லிய நரம்புகளால் ஆனது. நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு முறை கண்ணை திறக்கணும் மூடி திறக்கணும், 1000 கணக்கான முறை மூடி திறக்கிறோம். இரவில் தூங்கும் போது மட்டும் கண்ணை மூடிக்கிறோம். அதே போல மூச்சு 1 நிமிஷத்துக்கு 15 முறை வீதம், 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், 1 நாளில் 21600 முறை மூச்சு விடுகிறோம். மூச்சு இல்லையே பேச்சு இல்லை என்பாங்க. அதுக்கு அடுத்தபடி பல் மிகவும் முக்கியமானது. கோரைப்பல், கடவாழ்பல், வெட்டுப்பல் போன்றவை நாம் சாப்பிடும் திட உணவை கூழாக மாற்றுவதற்கு நன்கு அரைக்கின்றன. பல்லின் எனாமல் ஆணையின் தந்தத்தை விட உறுதியானது. அந்த எனாமல் தான் பல்லை கெட்டியாக பிடித்து கொண்டுள்ளது. ஒரு இன்ச்சும் உள்பக்கம் 2.5 இன்ச்சும் பற்களை பிடித்துக் கொண்டுள்ளது. பல் சொல் போச்சு என்பார்கள். காலையில் பல் விளக்க மறந்தாலும் இரவில் படுக்கும்போது பல் தேய்த்து படுக்கும்போது பற்களுக்கு இடையில் உள்ள உணவு துகள்கள் சிக்காமல் வெளிவந்துவிடும், இருக்கும். அதே போல நம்ம போல் 6 பவுண்ட் இருக்குது, நலங்கள் 6000 மைல் நீளது, மனித மூளை 1.400 கிராமாக உள்ளது. நம் உடல்ல உதறு அடியில 1/3 பங்கு நம் பாதங்கள் இருக்கின்றன. 70 கிலோ எடை உள்ள உடலை நம்ம பாதங்கள் தான் தாங்கி பிடிச்சிக்கிறது. நம்மளையும் ஒரு நாளைக்கு சுமார் 1 லட்சம் தடவைக்கு மேல் தீங்கி விரியுது. அதான் முக்கியமானது. குழந்தை உருவானது முதல் நீங்கிட்டேதான் இருக்கிறது. இதயம் வலது பக்கம் விட பக்கம் சற்று பெரிதாக இருக்கும்.
அதே போல உடல் பெருங்குடல் என்ற உண்ண உணவை எஜக்கோரிக்கை சேர்த்து உணவீரணம் பண்ணுகிறது. நம்மளுடைய உடல் மொழியை பார்ப்போம். உடலில் மொழியை உணர்ந்து மனதில் உணர்ந்து உயிர் மொழியை உணர்ந்தவர் நம்ம தன்னை நகவர்கள். கண்ணால் காண முடியாத கோயில் இந்த உடல். உடல் படகு போன்றது, உயிரும் மன படகோட்டிகள். மொழியது மனிதர்களின் செயல்களை உணர்வை வெளிப்படுத்த. ஆனால் அசைகளற்ற மொழி அங்காற்றும் மொழியாகும், பார்வையும் மொழியாகும். நாம் எத்தனை உங்கள் கற்றுக்கொள்கிறோமோ அத்தனையும் புற வாழ்க்கைக்கு உதவும். அகவருக்கு தேவை உடல்மொழி. நம்முடன் பெருமொழி மௌன மொழியில் அறிகுறிகள். அவை உடல் உணவு கேட்கும் மொழி பசி, உடல் அன்பை கேட்கும் மொழி ஆகம், உடல் உணவை கேட்கும் மொழி சோர்வு தலைவர், உடல் உறையீரலை தூய் செய்யும் மொழி துமல் சளி இம்மல், உடல் உச்சி முதல் மாதம் வரை உள்ள வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி காய்ச்சல், உடல் காய்ச்சல் போது உணவை உண்ணே என்று சொல்லும் மொழி வாழ்க்கை மற்றும் பசியின்மை, உடல் காய்ச்சலின் போது நான் உடலை தூய்மையிடுகிறேன் நீ என்பதையும் செய்ய சொல்லும் உடல் அசதி, எனக்கு செரிமமாகாத உணவை வெளியேறுகிறேன் என்று சொல்லும் மொழி வாங்கி, உடல் நான் உடலில் உள்ள கழிவுகளை வெளியிடுகிறேன் என்று சொல்லும் மொழி பேடி, உடல் ரத்தத்தில் உள்ள நச்சு நான் தோல்வியாக வெளியேற்றேன் என்று சொல்லும் மொழி வியர்வை, உடல் நான் வெப்பநிலையை சீர்த்து ரத்தத்தில் நச்சு மீறிப் போகிறேன் என்று சொல்லும் மொழி ஊக்கம், உடல் நான் உரித்த நன்றி இதோ வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி தண்ணீர் கழித்தல், உன்னில் உள்ள கத்தை பிட்டு சத்தத்தில் கலந்து சக்தியை ஏற்றுகிறேன் என்று சொல்லும் மொழி மலம் வைத்தல். நாம் அனைவரும் உடலில் மொழி அறிந்து நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை உடனே மருந்தோ மாதிரியோ கொண்டு தடை செய்ய வேண்டாம். உடல் தன் வேலையை சீராக செய்ய நாம் அனுமதித்தால்தான் நாம் நோய் எனும் பிணியில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உற்ற நண்பன் நமக்கு உடனிருந்து நல்லது சொல்லும் போது நாம் புறம் தள்ளி நடக்கிறது போல நாம் இருந்ததிலிருந்து நம்முடன் இந்த உடல் மொழியை தள்ளி நடக்கிறோம். உடல்நிலை சல்லி என்றால் நாம் உடனே ஊசி மருந்து ஏற்றி வெளியேற்றுகிறோம், வெளியேறாமல் உடனே தேக்கி விட்டுக் கொள்வோம். கழிவுகள் வெளியேற புதிதாக நீங்கள் உண்டாகின்ற உடலில் கழிப்பொருள்கள் இதால் உடல் திருத்திவிடும். உதாரணம், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வரான்றதுக்காக பல வித உணவு எல்லாம் சமைச்சு வச்சுக்கோம். ஆனா திடீர்னு நாங்க வர முடியாத சிறப்பு சூழ்நிலை வந்ததுனால அந்த உணவு அப்படியே தேக்கடைஞ்சிடுது. அதே சமயம் நமக்கும் நம்ம குடும்பத்தோடனே வெளியூர் கொண்டு வந்த சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அப்போ அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாலும் வந்து பார்த்து அத்தனை மதியான உணவுகளும் கெட்டு போய் துர்நாற்றம் அடைஞ்சு யாருக்கும் படாமல் கீழே போட்டோம். அது போல நம் தேகத்தில் கழிவுகள் கழிவுகள் தேங்க வெளியேறாமல் இருந்தால் நோய் வளர்க்கும், துர்நாற்றம் அடிக்கும். அதனால் உடற்கழிவுகள் மலாக நீராக விதையாக வெளியேறி கொண்டு இது வேண்டும். அதான் நம்ம மதுரை சிட்டில தூக்கம் நாளச்சி சீக்கிரம் உம்மலோடு இரும்பு வாங்கி காத்திடம் பசித்தாதி தளம் ஏற்பட்டு நோக்கி நீர் ஆன வாயு உகழ் சுவாசத்தோடு இருக்கிறேன் தூக்குமார் வென் தன்னே ஸ்வஸ்தான் அடைக்கிட்டானே என்று கூறியுள்ளார். உடலில் உள்ள பதினாலு வகையான அழிவுகள் காலத்தோடு நேரோடு போக்கிட்டால் இன்னாக வாழலாம். அதே போல விலங்குகளும் பறவைகளும் உடல் நலமில்லைன்னா சாப்பிடாம இருந்தோட சரி செய்து முன்னோர்களும் நோயப்பட்டால் பட்டினி உடலை பாதுகாத்துப்பனர். தன்னைத்தான் உடல் சரிப்பொள்ளும், ஆனா தாமதமாக தான் இருக்கும். அவசரமான ஓடிக்கொண்ட மனுஷன் உடல் விரைவாக அடைய வேண்டி மாத்திரை மருந்து சாப்பிட்டு வியாதியை பெருக்கி கொள்கிறேன். மருந்தியாக வாழ்க்கை முறையில் 50 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்தது. 106 ஜே பிரிவு சட்டத்தின்படி எந்த நோயை தடுக்கவும் குணப்படுத்தவும் முடியாது என்று 51 வகையான நோய்கள் இருக்கின்றன. சர்க்கரை, இரத்த அழுத்தம், குடலிறக்கம், மனநோய், கல்லீரல் நோய், ஆஸ்துமா, உடல் பருமன், பக்கவாதம், நரம்பு வீக்கம், இதய நோய், புற்றுநோய் போன்ற நோய்கள் இதில் அடங்கும். மருந்தை பற்றி கூறி மருத்துவம் செய்யலாம் என்று சட்டம் சொல்கிறது. நம் சமூகத்தில் 40 வருடங்களுக்கு முன் மருத்துவம் எளிமையாக இருந்தது.
வீசிங் காசநோய் விடிநோய் இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நோய் பரவ ஆரம்பித்தது. மருத்துவம் வளர்ந்து விட்டது. மனிதர்களின் ஆரோக்கியம் கீழே போய்கொண்டிருக்கிறது. மக்களிடம் வீடு இல்லாதவரை மருத்துவர்கள் மருந்து கம்பெனிகள் வளரும். செயலக்கப் என்ற பெயர்ல மனிதர்களை பயமுறுத்தி அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார். டெஸ்ட் ரிப்போர்ட்டு கீழே சிறிதா இது வெறும் கருத்து தான், அறிகுறி நோயுடன் ஒத்து போனால் பயன்படுத்துங்கள் என்று குறிப்பு இருக்கும். அதே போல பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது வலது கையிலதான் எடுப்பாங்க. சுத்த ரத்த கீழே ஓடும், அசு ரத்தம் மேல இருக்கும். மேலே உள்ள அசுத்த ரத்தத்துல டெஸ்ட் எடுத்து மக்களை பயமுறுத்துறாங்க. 80/120 பிபி எல்லோருக்கும் எந்நேரமும் ஒரே மாதிரி பொறிஞ்சி வராது. உடலின் மொழியை கேட்கும் செவிடாகி வைத்திருக்கும் இன்றைய நவீன மருத்துவம் மக்களை பயத்திலிருந்தும் அறியாமலிருந்தும் தெளிவிலிருந்தும் வெளியே வர வேண்டும். உப்பு வேப்பம் குச்சி வைத்து பல் தேய்த்த கப்பல் டூத்பேஸ்டில் கெமிக்கல் கலந்து உப்பு இருக்கா கறி இருக்கா என்று வியாபார தந்திரம் செய்து ஏமாத்துகின்றனர். குழந்தைகளையும் பெரியவளையும் கவர்ச்சியான விளம்பரங்கள் மூலம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் கெமிக்கல் கலந்த இந்த உணவுகள் ஐஸ்கிரீம் பிஸ்கட்கள் குளிர்பானங்கள் கலப்பட எண்ணெயில் பொறித்த மாமிசங்கள் சிப்ஸ் ஆட்டால் மக்கள் மெல்ல மெல்ல தங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுட்காலத்தையும் இழந்து கொண்டு இருக்கின்றனர். இயற்கை உரங்களால் விளைந்த உணவுப் பொருட்கள் மற்றும் மரச்சிப் எண்ணெய்கள் பாரம்பரிய சிறுதானிய வகைகள் பழங்கள் காய்கறிகள் இவற்றை மக்கள் பயன்படுத்தி உடலை நலமுடன் பேணி காக்கலாம். உடல் ஓம்பி வளர்த்தால் வாழாற்றும் நாய்ப்போல் உடல் இருக்கும். ஒரு மனிதன் ஆர்வமாக இருக்கின்றான் என்பதற்கு அடையாளம் மூன்று சரியாக இருக்கணும். 1 பசிதாகம், 2 தூக்கம், 3 காலைக்கடன். இதில் எது குறைந்தாலும் அதிகமானாலும் நோய் வரும். மாத்திரை மருந்து இல்லாமல் இவை மூன்று சரியாக நடைபெற வேண்டும். முதலில் பசிதாகத்தை பற்றி பார்ப்போம். பசித்து புசிப்பார்கள் முன்னோர்கள். பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிடணும். பசி வந்து ஒரு மணி நேரம் கழித்து உண்ணணும். அந்த நேரில் வானந்த ஆற்றல், கோள்கள் இருந்து வர ஆற்றல், காற்றிருந்து வர ஆற்றல், பூமியிலிருந்து வர ஆற்றல் மனிதனுக்கு நிறைய ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கால்சியம் குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு போன்றவைகள் இயற்கையாக சரி செய்யப்படும். இந்த உணவு உண்ணும் போது நன்றி உமி நீரோ கலந்து தூள் போல அரைச்சி விழுணும். நொறும் என்றால் 100 என்பார். வெளி காற்று புகாமல் வாயை மூடி சாப்பிடும். சம்மனமி சாப்பிடும் போது இரத்த ஓட்டம் வயிற்று பகுதி முழுவதும் நன்கு பெற்று உணவு ஜீரணமாகும். சாப்பிடும் போது அவசரம் இல்லாமல் மெதுவாக உணவின் மீது மட்டுமே கவனம் வைத்து எந்த வித சிந்தனை இல்லாமல் சாப்பிடணும். பார்த்து கொண்டு சாப்பிடோ, புத்தப்படுத்தின்னு சாப்பிடோ, செல்ஃப் பார்த்துன்னு சாப்பிடோ, பேசி சாப்பிடுறது கூடாது. அளவு அதிகமான உணர்ந்து உடலும் கெட்டு பருத்து பலந்துருகோல் கொடுக்கும். அளவு உண்டால் உணவை ஜீரணிக்கும். அதிகமாக உண்டால் உணவு உடல் அழிக்கும். அதே போல ஏப்பமான சாப்பிட்றது உணவின் முறையாகும். அரை அடி சாப்பிட்டா 120 வாழலாம். 30 சாப்பிட்டா 90 வரைக்கும் வாழலாம். 100 சாப்பிட்டா 60 வாழலாம். 1000 உணவு காய்கறி காலியாக சொல்லுவார். ஒவ்வொரு முறை சாப்பிடும் போது சாப்பிடும் போது எந்த ஒரு சின்ன உணவும் எளிது குணமாகும். இப்ப அடுத்தது தாகத்தை பற்றி பார்ப்போம். தாகம் எடுக்கும் மட்டுமே தண்ணீர் இருக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் சாப்பிட்டு அரை மணி நேரம் பின்ன தண்ணீர் குடிக்க கூடாது. ஏன்னா சாப்பிட்ட உணவு நீர்கள் உடலுக்கு சக்தி கிடைக்காமல் போகும். பள்ளி மாணவிகள் மற்ற வேலை பெண்கள் தண்ணீர் இருக்காமல் இருப்பார்கள். ஏனெனில் இருக்கும் இடத்திலும் வேலை இடத்திலும் அடிக்கடி சினி நீர் கழிக்க வேண்டிய பயத்தினால இருந்த மாட்டார்கள். நாளடை சிறுநீர் பாதையில் எரித்து சிறுநீர் ஒற்று ஏற்படும். ஆகவே பெண்கள் சிறுமிகள் தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். அது ஒரு நாளைக்கு 3 2 குடிக்கணுமாங்க. அது சரி, அவருக்கு தாகத்தால் மட்டுமே தேவையான அளவு தண்ணீர் போதுமானது.
தூக்கத்தை போய் பார்ப்போம், பகல்ல தூங்கக்கூடாது. நம்ம வந்து மெலட்டோனின் இரவுதான் சுரக்கும், நாம் இரவு முழுவதும் வேலை செய்துட்டு பகலே தூங்கக்கூடாது. தூங்கறது மணி நேரத்துக்கு முன்பு டீ சல்பர் பாடி தவிர்க்கணும். தூங்கத்தினால ஆயக்கல்பம் 14 ரிலாக்ஸேஷன் சாந்தி தவிர்த்து படுத்தா அறிவில் தூக்கம் வரும். 20 மணிக்கு படுத்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நலம் பயக்கும். உறக்கத்தில் உடல்கள் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்வுகின்றன. 6 மணி நேரம் உறக்கம் அவசியம். சாதப்படுத்துங்கிறமே அதிகாலை பிரம்ம முதல் நேரத்தில் எழுந்து குளிச்சு தன் அன்றாட பணியை செய்ய தொடங்குங்க. அதிக தோன்றலும் 4 மணி நேரத்திற்கு இயங்கால் உடல் உறுப்புகள் சீர்கெடும். குறைந்த நேரம் தூங்கினாலும் உடல் சோர்வு எரிச்சல் உட்கொள்ள வெளியேறாமல் நோய்படுவர். அளவான உரம் தேவை. இப்ப காலை கடை பார்ப்போம். 1 நாளைக்கு 2 வேளை கழிக்க வேண்டும். காலை மலச்சிக்கல் இல்லாமல் வேண்டும். இரவில் மலச்சிக்கல் இல்லாமல் உறங்க வேண்டும். ஆதத்திற்கு ஒரு வேதிக்கும் முடிக்கும் மருந்து சாப்பிட்டு சுத்தம் செய்ய வேண்டும். செப்டிக் டேங்க் எடுப்பது போலதான் ஒரு 120 வயசு வரைக்கும் வாழ்க்கையில மணி 5 அளவும் பற்றாமலும் புலன் பொருட்களுக்கு சிக்கல் அளவுமுறை நடப்பதாலும் அறிவு வழியை மாற்றம் தேகம். தேகம் என்றால் இறைவன், அகம் என்றால் வீடு. இறைவன் கொண்டிருக்கும் வீடு மண் எப்போதும் சந்தோஷம் நிம்மதியாதான் விரும்புறான். குடும்பம் வரக்கூடாது, கொள்கையா வாழ்வான். ஆனா அந்த விலங்குகள் இயற்கையோடு இணைந்து சொல்லாக வாழ்கின்றன. மனிதனும் இயற்கையை மறக்காமல் அழித்து போலியாக ஆடம்பரமாக வந்து உண்மையாக வாழ்வதாக நினைத்து பத்திரத்தை கொள்கிறான். ஒரு 2-wheeler 4-wheeler வாங்கினால் அதில் ஜனம் தொடர்ச்சி போட்டு பராமரிக்கிறது செய்வாங்க. ஆனால் உடலை பற்றி நம்மளால படுறது இல்லை. நம்ம உடல் மதிப்பு நமக்கு தெரியதே இல்லை. ஒருவேளை 2nd World War ஒரு விமானம் வேட்டுக்குள்ளாகி அந்த வனப்பகுதியில விழுந்துச்சு. தெரிஞ்சவங்க தப்பிப்படி வெளியே வந்து பல சிரம கப்பால நாடு திரும்பினாங்க. அந்த விமானம் கண்ட காட்டுவாசிகள் அதனை போல பயன்படுறாங்க. அந்த வழியா கிராமத்து வாசிகள் அவர்களுடன் அந்த விமானத்தை வெள்ளை தங்கி தன் வழ கொண்டு போய் மாட்டை புட்டு ஏரோட்டத்துக்கு பயன்படுத்தான். நாள் கழிச்சு அந்த பக்கத்துல ஒரு நகர வாசி இரவிலே விமானத்தை வெள்ளை வாங்கி அதுல இன்ஜினியர் பூச்சி வண்டி போல பயன்படுத்தினான். வீட்டில் தர மாலுமிகள் அது அல்லக்கானிக்கு கூட்டிட்டு பழுது பார்த்து தந்து சென்றாங்க. அது போல பொருளுடைய மதிப்பு இல்லாம உணராம காட்டுவாசிகள் கிராமவாசிகள் நகர்வாசிகள் எப்படி அந்த விமானம் பயன்படுத்தினாங்களோ மனிதர்களை நாம் உடலின் சிற பதிப்பு அறியாமல் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் பற்றி அறிவுறுவினால்தான் துன்பம் ஏற்படுகிறது சொல்கிறோம். மதிப்பு தெரியாதவர்களுடன் எந்த பொருள் இருந்தாலும் கிடைத்தாலும் பயனில்லை. இறைவரும் பெற மக்களால் என்ன வந்த நோக்கத் தரைஞ்சு என்பத்தில் சிக்கி 5 கிடைக்காமல் மனம் போனப்பை வாழ்ந்து கொண்டிருந்து துணடைகிறோம். இப்போ சில செயல்கள் மூலமும் உடலையே நல்லா தெரியும். சீத்தம்பியனுக்கு மட்டுமே தெரிந்த மொழி. ஒருவர் உண்மையாக மனதாரம்பிக்கிறார்கள் என்றால் முழுக்க சுருக்கம் கண்ணுக்கு இருக்கும் தசை சுருங்கும். சூழல் ஏற்றால் போஷிக்கிறார்கள் என்றால் வெறும் உதடு விரியும். பெண்களாக்கத்தையும் திருப்பி கட்டுப்படுத்த முடியாது. இது பெண் பற்றி முக்கியமான ஒன்று. வேண்டுமானால் நீங்களே சோதிச்சு பாருங்க. கை குலுக்குதல். பார்த்ததும் கை குலுக்கு மேல் நாட்டு பழக்கம் என்றாலும் இப்போ சூழ்நிலையில் அனைவரும் நமது பாரம்பரிய பழக்கமாக கைகளை கூப்பி வணங்கினோம். ஒருவர் உள்ளங்கை உள்ளங்கை செய்ய கொடுத்தால் அவர் எளிமையை கடைபிடிக்கிறார் என்று அர்த்தம். கையை மேலே உயர் கொடுப்பது மனிதனின் அதிக மனப்பான்மையை காட்டுகிறது. அமெரிக்க ட்ரம்ப் பெரும்பாலும் முறையைதான் பயன்படுத்துறார். அதுவே கையசமாக கொடுத்து குலுக்குவது மனித சமத்துவ மனதை காட்டுகிறது. உடல்களை தொங்க விட்டு அமர்ப்பது நீங்கள் ஆர்வமின்றி இருக்கிறீர்கள் என்று வெளிப்பட்டு உடல் மூலாகும். பேசும்போது அடிக்கடி இதே தொட்டு தொட்டு பேசும் மொழி கொண்டவர்கள் கருணுடன் இருப்பவர்கள்.
பேசும்போது அடிக்கடி குருவங்களை ஊற்றி தலையை ஆட்டிக்கொண்டே பேசுவது நீங்கள் எதையோ வந்து தடுமாறுவீர்கள் என்று அர்த்தமாகும். கைகளை மேஜை மீது அமர்ந்திருப்பது நீங்கள் தன்னைக்கு இன்றி பதற்றத்தோடு இருப்பதை வெளிப்படுத்தி உதவும். மிகவும் வேகமாக பேசுவோர் அல்லது கைகளை வேகமாக ஆட்டி ஆட்டி பேசுவோர் மாறி மாறி செய்கைகள் செய்து இருப்பவர்கள் பொறுமை இல்லாத நபர்களாக இருப்பார்கள். அதே போல கால கால் போட்டுட்டு கொண்டு இருக்கிறவங்க தன்னை கொண்டவங்க ஆளுமை திறன் கொள்ளாக இருப்பாங்க. ஒருவர் நம் கண்ணு நேருக்கு நேர் பார்த்து பேசினா அவங்க மிகவும் பெருமையானவர் என்று சொல்லும். கண்களை பார்த்து பேசாமல் வேறு எங்கோ பார்த்து பேசுது அவங்க நிலையற்றவர் ஏதோ தவறு எழுதினார் என்று அர்த்தமாகும். சிறப்புகள் உடலை நாம் பயிற்சி யோகாசனம் தியானம் செய்து உடல் மனம் உயிர் வளம் பார்ப்போம். அசை கெட்ட மனம் அசையாக கெட்டது உடல் என்று சொல்லுவாங்க. அதே போல உடல் இயக்கத்திற்கு உடற்பயிற்சியும் மன இயக்கத்திற்கு அகத்தவமும் உயிர் இயக்கத்திற்கு ஆயக்கல்பும் வாழ்க்கை நிலைக்கு அகாய பயிற்சிகளும் அழகா வடிவமைத்து கொடுத்துள்ள அது குரு பிரான் அருகண்டியார்கள். இத்தகைய எளிய பயிற்சிகள் நமக்கு அளித்து மனித கொள்ள உயிர்விக்க வந்த வேதாத்திரி மகிழ்ச்சி நாம் அனைவரும் குருவாக பெற்றதில் பாக்கியர்கள் ஆகும். மலிவான ஆத்மாவின் திரைச்சாலை நலமான உடல் ஆத்மாவின் கோவில்வாங்க. உடல் நலம் காப்பது தேசத்திற்கு லாபம். நம் உடல் உயிரும் சமுதாயத்தை சொத்து. அது கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த உடலுக்காக சமுதாயத்திற்கு காப்பாற்றிருக்கிறோம். அன்றாட பொருட்களையும் அதிலிருந்து பெற்று அனுமதி வருவதால் அந்த கடனை திருப்பிட்டு வழியே கடமை எனப்படுகிறது. நாம் தினமும் அதிகாலை வேலையில சமம உடற்சி செய்து வந்தால் உடல் உள்ள விலங்கின புயல்கள் பாவ புயல்கள் நாட்பட்டங்கள் போன்றவற்றை போட்டுக் கொள்ளலாம். இரவு படுக்கும் போது காயக்கம் செய்து அதே போல அன்னைக்கு காலையிலே ராத்திரி வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை நல்லது கெட்டது நினைச்சு நல்லதற்கு நன்றியும் கெட்டதற்கு இனிமே செய்ய மாட்டேன் என்று சங்கல்பம் எடுப்போம். மகரிஷி குரு மகரிஷிக்கு குரு காணிக்கையாக அவர் அருளிய ஜீவகால பெருக்க பயிற்சி உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சி அர்த்தவம் அகத்தாய் மற்றும் மௌனம் தினமும் செய்வேன் என்றும் இறந்தொழுக்க பாத்தை கடைபிடிப்பேன் என்றும் இறை உணர்வும் அறவாழ்வும் இரு கண்காக பாவிப்பேன் என்று சங்கல்பம் மேற்கொள்வோம். அறிவில் பெருப்பது முன்மான் ஒழி அறிவோடு செயலிவு பற்றி உணர்ந்து அனைவரும் நாடும் அறிவு திருக்கோளாக வாழ்ந்து மகரின் உலக சமாதானத்திற்கு பாடுபடுவோம். வாய்ப்பளித்த திருவள்ளுவர் மண்டல ஜூன் ஒருப்பாளர்களுக்கும் திருவள்ளுவர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தையா அவருக்கும் பேராசிரியர் ராஜபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் ஒளிப்பதிவு பேராசிரியர் ஜம்புலமையா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் வாழ வையகம் வாழ்வதம் நன்றி அம்மா.